தனியார் மருத்துவமனைகளில் போதுமான அளவு படுக்கை வசதிகளை ரிசர்வ் செஞ்சு வச்சிருக்கோம். ஜிப்மர்ல மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். பல் மருத்துவ கல்லூரி இஎஸ்ஐ ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஆக வேண்டிய அளவுக்கு பெட் இருக்கு. இன்னொன்று, வீட்டில் இருப்பவர்களுக்கு வசதி இல்லாதவர்களுக்கு கரோனா பாதுகாப்பு மையங்கள் அது திறக்க இருக்கிறது. 24 மணி நேரம் கொரோனா கட்டுப்படுத்தப்படணும். நேற்றிலிருந்து அதுக்கு முன்னாலிருந்தே பல விதமான திட்டமிட்டிருக்கோம், பல முடிவுகளை தீவிரப்படுத்தி இருக்கிறோம். அதனால் கரோனா கட்டுப்படும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லா இடங்களிலும் கரோனா பரவி வருகிறது, பல மாநிலங்களில் மிக அதிகமாக பரவி வருகிறது. முடிந்த அளவிற்கு விஞ்ஞான ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் எல்லா விதத்திலும் திட்டமிட்டு இருக்கிறோம் கரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு. அதற்கு மேலும் கட்டுப்படுத்த முடியாமல் போகாது என்பது எனது. பொதுமக்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும். அரசாங்கம் வேண்டியதையெல்லாம் செய்கிறது. இன்னொன்று, யார் வேண்டுமானாலும் ஆலோசனை சொல்லலாம். தயவு செய்து குற்றம் கண்டுபிடிப்பதை விட இதை செய்யுங்கள் என்று ஆலோசனை சொன்னால் அதை திறந்த மனதோடு எடுத்துக்கொண்டு மக்களுக்காக அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதைத்தான் நான் சொல்லிக்கொள்கிறேன். ரெம்டிசிவிர் மருந்து தனியார் மருந்து நீங்களை கிடைக்கணும். எல்லாமே அரசு மருத்துவமனைக்கு போக முடியாது. இல்லை இல்லை, அதற்கான ஏற்பாடு எல்லாமே இருக்குது. அதனால தான் ரெம்டிசிவிரோட விலையை குறைச்சிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் அரசாங்கம் கேட்டுக்கொண்ட இடங்களில் மருத்துவமனைகள் போனால் அங்கே எல்லா மருந்துகளும் இன்னொன்று யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தார், அரசாங்க மருத்துவமனை உயிர்காக்கும் மருந்தெல்லாம் கட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு. தயவு செய்து அப்படிப்பட்ட கருத்துக்களை பரப்ப வேண்டாம். எல்லாம் இருக்குது, ரெம்டிசிவிர் இருக்குது, உயிர்காக்கும் மருந்துகள் இருக்குது, படுக்கை வசதிகள் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, வெண்டிலேட்டர்ஸ் இருக்குது. இதையெல்லாம் நாங்கள் அது மட்டும் இல்லை, புது புது மருத்துவ கல்லூரிகளை மறுபடியும் இங்கே சேர்த்து அதுக்காக நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இஎஸ்ஐயும் பல் மருத்துவக் கல்லூரியும் திருப்பியை நாங்கள் சேர்த்துருக்கிறோம். எல்லா தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் 300 படுக்கை வசதிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் அவர்களுக்கு உதவி செய்கிறது, அங்கே இலவசமாக தான் செய்யப்படுகிறது. அதனால் எந்த விதத்திலும் மக்கள் பாதிப்படைந்து விடக்கூடாது என்று அரசாங்கமும் அரசு நிர்வாகிகளும் ஊழியர்களும் களத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் அரசாங்க ஊழியர்கள் களத்தில் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் தமிழ் புது வருஷத்தை கூட கொண்டாடாமல் 100 இடங்களில் அத்தனை செவிலியர்களும் மருத்துவர்களும் களத்தில் இருந்தார்கள், செயலாளர்கள் எல்லாம் களத்தில் இருந்தார்கள். மேடம், அதாவது நம்ம புதுச்சேரியும் கான்செப்ட் பண்ணுறோம், ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுறோம், பட் புதுச்சேரிக்கு வர டூரிஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அவங்க பல மாநிலங்கள்லேருந்து வர்றாங்க, அதை யாருமே மானிட்டரிங் பண்ணுறது இல்லாத பார்டர்ஸ் எல்லாருக்குமே பரிசோதனை பண்ணுறோம். அதாவது டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணுறோம். அது கலெக்டர் நேற்று என்று சொன்னாங்க, எல்லாத்துக்கும் டெம்பரேச்சர் அதான் எல்லா இடத்துலையுமே ஸ்க்ரீனிங் அதுதான். மாகேல கேரளால இருந்து யார் வர்றாங்க, ஏனம்ல ஆந்திரால இருந்து யார் வர்றாங்க, காரைக்கால்ல எவ்வளவு பேர் உள்ள டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க, தமிழகத்துல இருந்து இங்க கடலூர் உள்ள எல்லாமே எல்லைக்கோடுல தெரியுது. ஒன்றும் பிரச்சனை எல்லாம் பதிவு செய்யறாங்க, அதனால தெரியலன்னு சொல்ல முடியாது. எல்லா விதத்திலும் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுன்றதுக்காக தான் மிக எச்சரிக்கை. ஏன்னா முதல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் என்ன நோயின்னு தெரியாத போது கதவடைப்பு பண்ணாங்க, அதனால நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. ஏனென்றால் அப்போ நம்மளுக்கு நோயை பற்றி தெரியாது, மாஸ்க் போட்டால் தடுக்க முடியும்னு தெரியாது. ஆனால் இப்போ மாஸ்க் போட்டால் தடுக்க முடியும், தடுப்பூசி இருக்குது, மருந்து இருக்குது. அப்போ எல்லாம் தெரிஞ்ச அப்புறமும் நாம் அந்த கதவடைப்பு அளவிற்கு நாம் போகாமல் வைத்து கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி அதிகமாக வந்ததுன்னா அப்புறம் சிந்திக்க வேண்டியதுதான்.